உங்கள் ஃபோனில் 3 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா 2 மணி நேரம் கூட உங்கள் ஃபோனில் சார்ஜ் நிற்க மாட்டேங்குதா? கவலையே படாதீங்க காய்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் சார்ஜ் எப்படி சீக்கிரமாக ட்ரைன் ஆகாமல் பார்த்துக்கிறது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோன் பேட்டரி எப்படி சீக்கிரமாக வீணாகாமல் பார்த்துக்கிறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். சரி வாங்க நேராக வீடியோக்குள்ளே போய்டும். இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலேயும் லித்தியம் அயான் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, ஃபோனில் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் ஏறிடும். இதையும் தாண்டி நீங்கள் ஓவர் நைட்லாம் உங்கள் ஃபோனில் அடிக்கடி சார்ஜ் போட்டிங்கன்னா உங்கள் ஃபோன் பேட்டரியோட கெப்பாசிட்டி ரொம்ப அடி வாங்கிடும், ரொம்ப டவுன் ஆகிடும். இதனால் உங்கள் ஃபோனில் என்ன தான் சார்ஜ் ரொம்ப வேகமாக ஏறினாலும் அதே அளவு ஸ்பீடில் சார்ஜ் ட்ரைன் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு சார்ஜ் போடுறதை தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவு காலில் சீக்கிரம் எழுந்திரிச்சோ இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ சார்ஜ் போட்டு ஃபுல்லாக்கிருங்க. அப்போ தான் உங்கள் ஃபோனோட பேட்டரியும் ரொம்ப நாள் வரும், உங்கள் ஃபோனில் சார்ஜும் ரொம்ப நேரம் நிற்கும். அடுத்தது பார்ப்போம் வாங்க. எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பேட்டரி சைக்கிள் கவுண்ட்னு ஒன்று இருக்கும். இது ஒரு ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் மாறும். ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு 500-1000 வரைக்கும் இருக்கும். இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்திங்கன்னா 2500 கூட இருக்கும். இந்த ஒரு பேட்டரி சைக்கிள் கவுண்ட் எப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் நீங்கள் 100 சார்ஜ் போட்டு வச்சுருக்கீங்க, அதாவது ஃபுல் சார்ஜ் போட்டு வச்சுருக்கீங்க. அந்த ஃபுல் சார்ஜ் எப்போ 0 வந்து ஃபோனே சுவிட்ச் ஆஃப் ஆகுதோ அப்போ வந்து ஒரு பேட்டரி சைக்கிள் கவுண்ட்டு முடிஞ்சிடும். இதே போல் உங்கள் ஃபோனுக்கு 1000 சைக்கிள் கவுண்ட் இருக்குது, அதில் வந்து நீங்கள் 500 யூஸ் பண்ணிட்டீங்க, அதாவது 500 வாட்டி 100 சார்ஜ் போட்டு 0 கொண்டு வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது, அப்போ உங்களுக்கு 500 பேட்டரி சைக்கிள் கவுண்ட்டு முடிஞ்சிருது. இப்படி 1000-500 முடிஞ்சிட்டுனா உங்கள் ஃபோனோட பேட்டரியோட கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். அதனால் என்ன தான் உங்களுக்கு பேட்டரி 100 இருந்தாலுமே சார்ஜ் டக்குன்னு டவுன் ஆகிடும். இதை நீங்கள் எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் 80 மேலேயும் நீங்கள் சார்ஜ் போடக்கூடாது, 20 கீழேயும் வர வைக்கக்கூடாது. அதாவது 20 முன்னாடியே நீங்கள் சார்ஜ் போடணும், 20 சார்ஜ் இருக்குன்னா சார்ஜ் போட்டுடணும், 80 மேலேயும் போக வைக்கக்கூடாது. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைக்கிளே முடியாது, உங்கள் ஃபோன் பேட்டரியும் நல்லாயிருக்கும், உங்கள் ஃபோனில் பேட்டரியும் அவ்வளோ சீக்கிரம் இறங்காது, அதாவது சார்ஜும் சீக்கிரம் ட்ரைன் ஆகாது. இதுதான் ரெண்டாவது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் சார்ஜ் இல்லாதப்போ நீங்கள் ஃபோனை சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் நல்லா ஹீட் ஆகும், இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஃபோன் மட்டும் ஹீட் ஆகாமல் ஃபோனில் உள்ள பேட்டரிக்கு அந்த ஹீட் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதனால் உங்கள் ஃபோன் பேட்டரி நல்லா அடி வாங்கும். இந்த ஃபோன் பேட்டரி அடி வாங்கிறதுனால அதோட பர்ஃபாமன்ஸ் அப்படியே கம்மியாகிடும், சார்ஜ் என்ன தான் சீக்கிரமாக ஏறினாலும் சல்லுன்னு குறைஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவு சார்ஜ் போடும்போது ஃபோன் யூஸ் பண்ணுறத தவிர்த்துருங்க, சார்ஜ் ஏறின அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா கூட உங்கள் ஃபோனோட பேட்டரியை நல்லா கவுந்து பண்ணலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட சார்ஜர் அடாப்டரோ இல்லை யூஎஸ்பி கேபிளோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வீணாக போனால் கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நேராக கடைக்கு போவீங்க. கடைக்கு போயிட்டு ஒரிஜினல் அடாப்டர் எவ்வளோ, டூப்ளிகேட் அடாப்டர் எவ்வளோன்னு கேட்பீங்க. ஒரிஜினல் 500 ரூபான்னு சொல்லுவான், டூப்ளிகேட் 150 ரூபான்னு சொல்லுவான். சரி ஓகே, அந்த 150 ரூபா உள்ளதை கொண்டான்னு சொல்லிவிட்டு நேராக அதை வாங்கிட்டு வந்து சார்ஜ் போட்டே இருப்பீங்க. 6 மாதம் நல்லா சார்ஜ் போடுவீங்க, சார்ஜ் நல்லா வேகமாக ஏற மாதிரி இருக்கும், சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். 6 மாதம் கழித்து பார்த்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனே வீணாக போயிடும், உங்கள் ஃபோனில் உள்ள பேட்டரியும் வீணாக போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 350 ரூபா சேவ் பண்ணுறேன்னு திறமையாக யோசிக்காமல் நேராக 500 ரூபா கொடுத்து ஒரிஜினலாக வாங்கிடுங்க. அதனால் உங்கள் பேட்டரியும் நல்லாயிருக்கும், உங்கள் ஃபோனில் சார்ஜும் ரொம்ப நேரம் நிற்கும். கடைசியாக இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் வால்பேப்பர். நீங்கள் இப்போ உங்கள் மொபைலில் பிளாக் கலர் வால்பேப்பர் வச்சிங்கன்னா உங்கள் ஃபோனில் சீக்கிரமாக சார்ஜ் போதுன்னா அதை விட 2 மடங்கு இன்னும் கொஞ்சம் நேரம் சார்ஜ் நிற்கும். எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துலேயுமே ஆமோலட் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆமோலட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிக்சல்லேருந்தும் லைட்டை வந்து எமிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ஆமோலட் டிஸ்பிளேயில் ஃபுல்லாகவே பிளாக் கலர் ஸ்க்ரீனாக வச்சுட்டிங்கன்னா, பிளாக் கலர் வால்பேப்பர் வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு லைட்டே வராது. ஸோ அதனால் பேட்டரி யூசேஜ் உங்களுக்கு கம்மியாகிடும், அதனால் சார்ஜ் உங்களுக்கு ரொம்ப நேரம் நிற்கும். அதே போல் தான் இந்த ஆப்ஸுக்கும் உங்களுக்கு வந்து பொருந்தும். இப்போ வந்து நிறைய ஆப்ஸில் வந்து பிளாக் டார்க் மோடுன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த டார்க் மோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே அங்கே பிளாக்காக இருக்கும், அங்கேயும் உங்களுக்கு லைட் எமிட் ஆகிறது கம்மியாகிடும். ஸோ அதனால் உங்கள் கண்ணுக்கும் நல்லது, பேட்டரியும் ரொம்ப நேரம் நிற்கும். ஸோ அதனால் பிளாக் கலர் வால்பேப்பர் வச்சுங்க, டார்க் மோடு எந்தெந்த ஆப்பில் இருக்கோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சொன்ன இந்த 5 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் பேட்டரியும் நல்லாயிருக்கும், சார்ஜும் ரொம்ப நேரத்துக்கு வரும். ஓகே, வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இதுக்கப்புறம் நம்ம சேனல்லேருந்து வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.